அண்மை காலங்களில் சமூகத்தில் பல இடங்களில் சிறியது முதல் தீவிரமான குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இது போன்ற குற்றங்களை நாம் அன்றாட செய்தி வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் அதை மக்கள் காவல்துறையினரிடம் எடுத்துச் செல்கிறார்கள். இதன் பின்னர் காவல்துறையினர் தங்களது விசாரணையை மேற்கொள்கின்றனர். ஆனால் இந்த கிராமத்தில் மக்கள் யாரும் காவல் நிலையம் செல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். அஸ்ஸாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் உள்ள சஹாரியா கவுன் என்னும் இந்த கிராமத்திற்குள் எந்த ஒரு காவல்துறையினரும் நுழைந்தது இல்லை. போடோ என்னும் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வாழும் இந்த கிராமத்தில் இதுவரை கொலை, வன்முறை, பாலியல் வன்புணர்வு போன்ற எந்த ஒரு குற்றமும் நிகழ்ந்ததில்லை. கடந்த 2 வருஷமாக நான் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இங்கே இருக்க மக்கள் எந்த காரணத்துக்காகவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததே இல்லை. இது வரைக்கும் இந்த கிராமத்தில் ஒரு வழக்கு பதிவு கூட நாங்கள் செஞ்சதில்லை. நாகோன் மாவட்டத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் உழவத்தை சார்ந்தே வாழ்கின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு கூட ஒரு நபரை எதிர்த்து வழக்கு பதிவு செய்ய தெரியாது என்பது எவ்வளவு ஆச்சரியமாக உள்ளது. இந்த கிராமம் இன நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் குறிக்கும் கிராமமாக உள்ளது. பல ஆண்டு காலமாக இந்த மக்கள் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வருகின்றனர். எங்க கிராமத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்தா கூட இங்க இருக்க மூத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. இதுவரைக்கும் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போனதே இல்லை. போலீஸோட வேலை என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சுமார் 170 குடும்பங்கள் உள்ள இந்த கிராமத்தில் 600 பேர் வாழ்ந்து வருகின்றனர். வெவ்வேறு பணிகளையும் கவனிக்க கிராம நிர்வாக குழு ஒன்றும் உள்ளது. பகரும்பா, பிஹு, உருகா, பாதபூஷா என பல்வேறு வகையான கலாச்சார திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் இந்த கிராமத்தினர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த கிராமத்தினர் விவசாயத்தில் ஒருவருக்கொருவர் உதவிகரமாகவும் இருக்கின்றனர். இந்த கிராமத்தில் இருக்க மூத்தவங்களை வச்சு கிராம நிர்வாக குழு ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆலோசனைப்படியா இந்த குழுவை நடத்திட்டு வராங்க. கிராமத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்தா கூட இந்த நிர்வாக குழு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடுவாங்க. இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு வகையான குற்றங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதே வேளையில் இந்த கிராமத்தில் காவல்துறையினருக்கு வேலையே இல்லை என்பது எவ்வளவு நகைமுரணாக உள்ளது.